இந்த நாளிலே இப்பொழுது இஸ்ரவேலருக்கும் பாலஸ்தீன தேசத்திற்கும் மோதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மோதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட பொழுதும் இது பெரிய அளவில் நடத்தப்படுவதற்கான எல்லா வித முன்னேற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. 2027க்குள்ளாக இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் அழிந்து போகும் என்றும் சில தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். இஸ்ரேல் அழிக்கப்படுமா? இஸ்ரேலின் வரலாறு என்ன? இன்னைக்கு அநேகர் இஸ்ரேலின் வரலாறை குறித்தும் தவறாக பேசுகிறார்கள். ஆனால் இஸ்ரேலின் வரலாறு என்பது பரிசுத்த வேதாகமாகிய பைபிளில் இருக்கிறது. இது ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு மேலுள்ள இந்த வரலாற்றை நாம் ஒரு விசை சுருக்கமாக பார்ப்போம். இந்த தேசத்தின் தகப்பன் ஆபிரகாம் என்பவராவார். இவர் கிமு 2000க்கும் 1822க்கும் இடையில் வாழ்ந்தவர். மெசப்பத்தோமிய நாட்டை சேர்ந்த ஊர் என்ற இடத்தில் இருந்த பொழுது இறைவன் யாவே இவருக்கு தரிசனமாகி, நான் காண்பிக்கும் கானான் தேசத்திற்கு வா, அந்த தேசத்தை உனக்கும் உன் தலைமுறைக்கும் என்னென்றைக்கும் தருவேன் என்றார். இவரின் மனைவி சாராள். இவள் மலடியாய் இருந்தாள். சாராளுக்கு ஒரு மகனை தருவேன், அவனது வழி சந்ததிக்க இந்த தேசம் சுதந்திரமாகும் என்றும் ஆபிரகாமுக்கு குறிப்பிட்டிருந்தார். தனது 75வது வயதில் கானானுக்கு புறப்பட்டு வந்த ஆபிரகாம் யாவே குறிப்பிட்ட இடங்களிலெல்லாம் தங்கி அவருக்கு பலி செலுத்தி வந்தார். இவர் யாவேயின் நண்பர் என்று அறியப்பட்டார். அநேக ஆண்டுகள் சென்றும் குழந்தை இல்லாததால் சாராள் தனது அடிமைப்பெண் ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தார். அவளிடம் இஸ்மாயில் பிறந்தார். ஆபிரகாமின் 86வது வயதில் இஸ்மாயில் பிறந்தார். ஆபிரகாம் தனது மனைவிக்கு செவி கொடுத்து இப்படி செய்தது யாவே என்கிற இறைவனுக்கு பிடிக்காததால் ஏறக்குறைய 14 வருடங்கள் ஆபிரகாமோடு அவர் எந்த தொடர்பும் கொள்ளவில்லை. அதன் பிறகு அவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவரை கண்டித்தார். இஸ்மையலையும் ஆசிர்வதிக்க ஆபிரகாம் வேண்டியபடியால் அவனையும் ஆசிர்வதித்து பெரிய இனமாக்குவேன் என்றார். என்றாலும் சாராள் பெறும் பிள்ளைக்கு ஈசாக் என பெயரிடு, அவனிடத்தில் தான் உன் தலைமுறை விளங்கும் என்றார். மேலும் ஈசாக்கின் வம்சம் 400 வருடம் ஒரு தேசத்தில் அடிமையா இருப்பார்கள், அதன் பிறகு நான் அவர்களை விடுதலையாக்கி இந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்றார். ஆபிரகாமின் 100வது வயதில் சாராள் ஈசாக் என்கிற ஆண் பிள்ளையை பெற்றார். இந்த ஈசாக் வாலிபனான போது அவனை தனக்கு பலியிட வேண்டும் என்று யாவே கேட்டார். ஆபிரகாம் எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஈசாக்கை யாவேக்கு பலியிட முற்பட்டார். அப்பொழுது யாவே தடை செய்து ஈசாக்கை ஆசிர்வதித்து ஈசாக்கிற்கு கானான் தேசத்தை தருவதாக வாக்களித்து அவனோடு உடன்படிக்கை செய்தார். ஈசாக்கிற்கும் ரெபெக்காளுக்கும் இரட்டையராக ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. இளையவன் யாக்கோபு இறைவன் யாவேயிடம் பயபக்தி உள்ளவனாய் வளர்ந்தான். ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கானான் தேசத்தை யாக்கோபின் பிள்ளைகளுக்கு தருவதாக யாவே யாக்கோபோடு உடன்படிக்கை செய்தார். யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் இருந்தார். இவர்கள் கானான் தேசத்தில் ஒரு குடும்பமாய் வாழ்ந்தனர். இந்த யாக்கோபுக்கு யாவே தரிசனமாகி இஸ்ரேல் என்ற பெயரை கொடுத்தார். மேலும் நான் ஆபிரகாமின் இறைவன், ஈசாக்கின் இறைவன், யாக்கோபின் இறைவன் என்றே தலைமுறை தலைமுறையாய் அழைக்கப்படுவேன், இதுவே எனது பெயராகும் என்று ஆணையும் இட்டார். யாக்கோவின் பிள்ளைகளில் 11வது மகன் யோசேப்பு. தனது குடும்பத்தை காக்கும் தலைவனாக தான் இருப்பேன் என்று இறைவன் யாவே தனக்கு கனவுகள் மூலம் சொன்னதாக கூறினார். எனவே மற்ற 10 பேர் இவரை பகைத்து தங்களது தகப்பனுக்கு தெரியாமல் அடிமைகளை விற்பனை செய்கின்ற இஸ்மையலரிடத்தில் விற்று போட்டார்கள். யோசேப்பு எகிப்து நாட்டு பெரிய அதிகாரியால் வாங்கப்பட்டார். பல துன்பங்களை அடைந்தாலும் யாவேயின் வார்த்தையின்படி எகிப்தின் கவர்னர் ஆனார். உலகம் முழுவதும் ஏற்பட்ட பஞ்சத்தில் தனது குடும்பத்தை காக்க கானானில் இருந்து எகிப்துக்கு தனது குடும்பம் முழுவதையும் அழைத்தார். யாக்கோபு எனும் இஸ்ரேல் 70 பேராக எகிப்துக்கு போயினர். யோசேப்பிற்கு பிறகு எகிப்தியர் இஸ்ரேலரை அடிமைகளாக்கி கொடுமைப்படுத்தினர். இஸ்ரேலில் பிறக்கும் ஆண் குழந்தைகளை எல்லாம் நைல் நதியின் முதலைகளிடம் போட்டுவிட வேண்டும் என்று எகிப்திய மன்னன் கட்டளையிட்டான். இத்தருணத்தில் பிறந்த மோசே பாதுகாக்கப்பட்டான். பார்வோனின் அரண்மனையிலேயே வளர்க்கப்பட்டான். பிறகு மோசே தான் ஒரு இஸ்ரவேலன் அறிந்து தனது மக்களை விடுவிக்க எண்ணம் கொண்டான். ஆனால் அது பலிக்கவில்லை. எனவே அவன் தப்பித்து வேறு நாட்டிற்கு ஓடினான். அங்கே யாவே அவனுக்கு தரிசனமானார். ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரேலுக்கு நான் வாக்கு கொடுத்தபடி கானானுக்கு அவர்கள் தலைமுறையை கொண்டு வர அவனுக்கு கட்டளையிட்டார். மோசே யாவேயின் வல்லமையால் எகிப்தை வாதித்து அதை அடிபணியை செய்தான். செங்கடலை பிளந்து இஸ்ரேலின் ஏறக்குறைய 30 லட்சம் மக்களை ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் மற்றும் அவருடைய அனைத்து சொத்துக்களோடும் புறப்பட செய்தான். அதே செங்கடலிலே எகிப்திய வலிய இராணுவம் அழிந்து போனது. சீனாய் மலையில் யாவே 30 லட்சம் இஸ்ரேல் மக்களுக்கும் தரிசனமானார். நேரடியாய் அவர்களோடு கூட பேசினார்.
நியாயப்பிரமாணமாகிய பழைய ஏற்பாடு என்று அழைக்கப்படும் அந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்தார். பிறகு கிமு 1400 வாக்கில் மோசேயின் தலைமையில் யோர்தானை ஒட்டிய நாடுகளை பிடித்து யாவை அவர்களுக்கு கொடுத்தார். பிறகு யோசுவாவின் தலைமையில் ஒட்டுமொத்த கானானையும், அதாவது இன்றைய முழு பாலஸ்தீனாயும் இஸ்ரேலுக்கு கொடுத்தார். இஸ்ரேலும், யாவே தேசம் என்னுடையது, நீங்கள் என்னுடைய ஜனங்களாக இருந்து இதை ஆண்டு அனுபவிங்கள் என்று இஸ்ரவேலோடு சொன்னார். எனவே இஸ்ரவேலின் அதிபதி யாவேதான். யாவேக்கு கீழ்ப்படியாமல் எங்கெல்லாம் இஸ்ரேலர்கள் கானானியரை விட்டு வைத்தார்களோ அங்கெல்லாம் அன்றும் இன்றும் பிரச்சனைகளோடு அவர்கள் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். நீதிபதிகளின் ஆளுகை சரியில்லாததால் மக்கள் அரசர்களை ஏற்றனர். முதல் அரசன் சவுல், இரண்டாவது அரசன் சக்கரவர்த்தி தாவீது, மூன்றாவது அரசன் உலகம் அறிந்த பேரரசன் சாலமன். இவனை யாவே இறைவனுக்கு எருசலேமில் ஆலயம் கட்டினான். இவனுக்கு பின் தேசம் இரண்டாக பிரிந்தது, சிலை வணக்கம் மேலோங்கியது, யாவேயை மறந்தனர். அதனால் அவர் அவர்களை அசிரியர்களிடமும் பாபிலோனிய மகாராஜா நேபுகாத்நேச்சாரிடமும் அடிமைகளாய் 70 வருடம் ஒப்பு கொடுத்தார். 70 வருடத்திற்கு பின் தங்களது சொந்த தேசத்திற்கு திரும்பினர். மகா அலெக்சாண்டர் காலத்தில் ஓரளவு சுதந்திரத்துடன் வாழ்ந்தனர். அதன் பிறகு வந்த பேரரசுகளால் சிதைக்கப்பட்டனர். யாவேக்கும் இஸ்ரேலருக்கும் உள்ள உறவே அவர்களது வெற்றியை அல்லது தோல்வியை நிர்ணயிக்கும் என்பது அவர்கள் அறிந்த உண்மை. ரோம பேரரசிலும் கொஞ்ச காலம் அடிமைப்பட்டாலும் ஓரளவு சுதந்திரம் கிடைத்தது. இக்காலத்தில் தான் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ராஜா கிறிஸ்து பிறந்தார். அவரை அவர்கள் புறக்கணித்தனர். ரோம ராஜாதான் எங்களது ராஜா என்று கூறி கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்றனர். வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்படி நடக்கும் என்று அவர்களுடைய நியாயப்பிரமாணத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதியிருந்தும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிபி 70 ரோம படை இஸ்ரவேலை முற்றிலும் அழித்தது. மீந்தவர்கள் நாடு விட்டு நாடி ஓடினார்கள். அங்குமிங்குமாய் அலைந்து தெரிந்தார்கள். தங்களை மீட்ட யாவையை விட்டு விலகினார். அவர்கள் அடையும் துன்பங்களை குறித்து அவருடைய வேதமே எச்சரித்து விடுத்திருந்தும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதால் தங்க இடமின்றி முழு உலகத்திலும் அலைந்தார்கள். கிபி 325 போப்பின் சபையாகிய கத்தோலிக்க மார்க்கம் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு ரோம பேரரசு பிரிந்தது. ரோம பேரரசு பிரிந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு அரசர்கள் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு அது போப்பின் ஆட்சியாக மாறிவிட்டது. கிபி 750 பிறகு அராபியர் மத்தியில் இஸ்லாத்தை உருவாக்கிய திரு முகம்மது அவர்களுடைய தலைமையில் இஸ்லாமிய படைகள் எல்லா படைகளோடும் மோதத் தொடங்கின, போர் தொடுத்தன. அந்த படைகள் பாலஸ்தீனத்தையும் கைப்பற்றியது. போப்பின் ரோம படைகள் சிலுவை சின்னம் அணிந்து இஸ்லாமிய படைகளோடு போரிட்டதால் இது சிலுவை போர்கள் என அழைக்கப்பட்டது. இஸ்லாமிய படையிடம் சிலுவை படை தோல்வி கண்டது. அதன் பிறகு போப் மத புனித சின்னங்கள் காக்கப்படவும் புனித பயணங்களுக்கு தடையில்லாதிருக்கவும் வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர் விலகினார். பாலஸ்தீனம் இஸ்லாமியர்கள் குடியேற்றப்பட்டு முழுவதும் இஸ்லாமிய நாடாக மாறியது. பின்னாளில் ஐரோப்பாவில் மிகவும் கொடூரமான கொள்ளை நோய் ஏற்பட்டு திரளான மக்கள் அழிந்தார்கள். இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த யூத இனம்தான் என்று போப் சொல்லி, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டுமானால் ஒரு யூதனையாகிலும் கொல்ல வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். ஐயோ, யூதர்கள் 500,000 கொல்லப்பட்டார்கள். அங்கிருந்து ஐரோப்பா முழுவதும் சிதறி அங்குமிங்கும் ஓடினார்கள். பிறகு கொஞ்ச காலத்துக்கு பின் இந்த ஜெர்மனியில் ஓரளவு தங்களுக்கு வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி ஜெர்மனியில் போய் குடியேறினார்கள். அங்கு ஓரளவு செல்வாக்கோடு பொருளாதார முன்னேற்றத்துடன் வாழ்ந்தனர். பிறகு ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தார். இந்த ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தவுடன் உலகில் ஆரியர்களே உயர்ந்த ஜாதி, நான் ஒரு ஆரியன் என்று கூறி 60 லட்சம் யூதர்களை கொன்றொழித்தான். ஐயோ, அவர்களது வேதனைக்கு முடிவில்லை. சிதறி கிடந்த யூதர்கள் சியோன் இயக்கத்தை உருவாக்கி பாலஸ்தீனத்தில் சில குடியிருப்பு இடங்களையும் கல்லறை தோட்டங்களையும் விலை கொடுத்து வாங்கினார்கள். 1931 ஜனவரி 1 இரண்டாவது உலக மகா யுத்தம் ஏற்பட்டது. போக போக இங்கிலாந்து நாட்டில் வெடிமருந்து இல்லை. எனவே எல்லா இடங்களிலிருந்தும் தோல்வி செய்திகளை இங்கிலாந்துக்கு வந்து கொண்டிருந்தன. இந்த சமயத்தில் இந்த இங்கிலாந்தின் பேரரசியாக இருந்த விக்டோரியா மகாராணியார் இங்கிலாந்து நாட்டிற்கு வெடிமருந்து கண்டுபிடித்து கொடுக்கிறவன் எவனோ அவன் இந்த சூரியன் அஸ்தமிக்காத இங்கிலாந்து பேரரசில் 1 நிமிடம் மகாராஜாவா இருப்பான். அவன் என்ன உத்தரவு போட்டாலும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருந்தார். இந்த நாட்களில் இந்த பாலஸ்தீனத்தில் குடியிருந்த இஸ்லாமியர்கள் அதுவரைக்கும் இங்கிலாந்துக்கு ஆதரவாய் இருந்தவர்கள் இங்கிலாந்து தோல்வி அடைகிறது என்று தெரிந்தவுடன் ஜெர்மனிக்கு ஆதரவாய் மாறினார்கள். இந்த தருணத்திலே ஒரு யூதன்
மக்காச்சோளத்திலிருந்து டிஎன்டி என்ற வெடிமருந்தை கண்டுபிடித்தார். இந்த வெடிமருந்தின் உதவியா இங்கிலாந்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றவுடன் அந்த யூதனை அழைத்து, நீ இங்கிலாந்து பேரரசின் ஒரு நிமிட ராஜாவா இருப்பாய் என்று சொன்ன போது, அது எனக்கு வேண்டாம், எனக்கு என் தாயகம் வேண்டும் என்று கேட்டார். எருசலேமின் ஒரு பகுதி தனக்கு வேண்டும் என்று கேட்டார். உடனே அலன்பி என்கிற தளபதியின் தலைமையிலே இங்கிலாந்து இராணுவமானது எருசலேமை கீழ்ப்படிய செய்தது. எந்த ஒரு யுத்தமின்றி எல்லா பாலஸ்தீனர்களும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைந்தார்கள். அப்படி சரணடைந்த பிறகு எருசலேமின் ஒரு பகுதி யூதர்கள் வசமாக கொடுக்கப்பட்டது. இங்கிலாந்தினுடைய பொருளாதார நெருக்கடியின் நிமித்தம் 1948 அது யூதர்களுக்கு சுதந்திர நாடாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அந்த நாள் தொடங்கிய அந்த யுத்தம் இந்த நாள் வரையும் இஸ்ரவேலர்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு யுத்தத்தின் போதும் இஸ்ரவேலர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரேல் உயிர் தெழுந்த தேசமாகும். இனி அதுக்கு மரணம் இல்லை. யெகோவாவே அதன் அரசர். எனவே அவர் தோல்வி அடைய முடியாது. மனித வரலாற்றின் கால கடிகாரம் இஸ்ரேல், உலக முடிவும் அதோடு ஒட்டியது. இஸ்ரேலை ஜெயிக்க இனி வானத்தின் கீழ் எவருமில்லை. ஆம்.